Hi viewers, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான chicken barbecue எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சரி, அங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம barbecue chicken க்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ chicken எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. 1/2 லெமன் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 கை அளவு புதினா இலை, அது கூட ஒரு மிளகாய் நல்லா சின்ன சின்னதா வெட்டி அதை மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சோன்னு நல்லா இப்படி கெட்டி ஆயிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தயிர் 5 டீஸ்பூன், எண்ணெய் 2 டீஸ்பூன். எந்த எண்ணெய் வேணா எடுத்துக்கலாம். நாங்கள் தேங்காய். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். பார்பிக்யூக்கு நம்ம சிக்கனை 1 ஹவர் கிட்ட ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம பார்பிக்யூக்கு அவன் ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது, வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சுன்னு நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம இதை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணோன்னு இது நல்லா ரெடி ஆகிடும். நல்லா பேர்ன் ஆயிடுச்சு. நம்ம இப்போ கம்பி வச்சுட்டு அதை ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பட்டர் எடுத்து இதில் தடவிக்கலாம். இப்போ நம்ம 1/2 சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை மாற்றி போட்டு பட்டர் தேய்ச்சிக்கலாம். ஒன்று ஒன்றா மாற்றி போடலாம். நீங்களே பாருங்கள், நல்லா வச்சுருக்கு. இப்போ திருப்பி நம்ம இதில் பட்டரை தேய்ச்சிக்கலாம். நல்லா இப்போ இது நல்லா பக்குவமாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சிக்கன் பார்பிக்யூ ரெடி. இந்த மாதிரி கம்பியில் கூட வச்சு நம்ம சிக்கன் பார்பிக்யூ ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம சிக்கன் பார்பிக்யூ எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இதை உங்கள் வீட்டிலையும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.